விலை மாதர்களுடன் இருந்து ஈனப்பிறவிதான் பெரியார் என்றும் இந்துக்களை கொசு மருந்து வைத்து கொள்வேன் என கூறிய உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யாத இவர்கள் காகி சட்டை அணிவதற்கே தகுதியற்றவர்கள் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார் எச். ராஜா. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து திருச்சி திருவானைக்காவல் பகுதியில் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தலைமையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது ஒலிபெருக்கி வைத்து போலீசார் அனுமதி வழங்காததை கண்டித்த எச். ராஜா போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுழு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினரை நேருக்கு நேர் எச். ராஜா கையை நீட்டி உரிமையில் பேசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து எச். ராஜா உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தார்கள். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் எப்போதும் விலை மாதர்களுடன் கூத்தடிப்பதாக புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை இனப்படுகொலை செய்து விடுவதாக கூறிய கிரிமினல் உதயநிதியை போலீசார் கைது செய்திருக்க வேண்டுமே, இவர்கள் அது முடியவில்லை என்றால் இந்த காக்கி சட்டையை போடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் போலீசார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். பாடகி சின்மை மீட்டூவில் குற்றச்சாட்டி வைரமுது தவறான தகவலை சொல்லி வருகிறார். இன்றைக்கு சனாதானம் என்பது இல்லை, சனாதானத்தை அளவிட செய்வது யார்? புராண காலத்தில் இருந்து வர்ணங்கள் மாறி இப்போது திருமணங்கள் செய்திருக்கிறார். ஏற்றத்தாழ்வுகளும் ஆணவ கொலைகளும் திருமாலவன் சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் பிறந்த பின்னரே நடந்து உள்ளது. திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம், ஆனால் சனாதானம் என்பது மனிதர்கள் சார்ந்தது. ஆகவே இனப்படுகொலை செய்வதை கூறி உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை அழைத்து கொண்டு நிச்சயமாக பாஜக ஆட்சிக்கு வரும். விலை மாதர்களுடன் கூத்தடித்து இவர்களுக்கு சனாதானம் குறித்து பேசுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை. பாஜக ஆட்சிக்கு வரும்போது காக்கி சட்டையும் காபி சட்டையாக மாற்றப்படும் என எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுக ஷாக், 4,800 கோடி டெண்டர் கேஸ். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நெடுஞ்சாலை துறையில் 4,800 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கில் சிறப்பு புலனாய்வு விசாரணை கோரி மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் டிஸ்மிஸ் செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையிட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதிமுகவின் 2016-2021 ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை இலாக்காவை தன் வசம் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி மீது 4,800 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கை 2019 திமுகவின் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தார். நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் பணிகள் உறவினர்களுக்கு மட்டும் கொடுத்தது, வண்டலூர் வாலாஜா சாலை 6-வழி சாலையாக மாற்றப்பட்டதில் முறைகேடு உள்ளிட்டவை அந்த வழக்கில் புகார்களை தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் RS பாரதி வலியுறுத்தியிருந்தார். இவ்வழக்கில் 2018 CBI விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்சநீதிமன்றம் போனது, ஆனால் வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே வந்துவிட்டது. இந்த வழக்கில் கடந்த ஜூலை மாதம் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான RS பாரதியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் டிஸ்மிஸ் செய்தார். தற்போது இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கிறது தமிழக அரசு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான 4,800 கோடி டெண்டர் வழக்கில் RS பாரதி மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல்